சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொடிமுடியாறு டேமுக்கு தான் போகிறோம். இங்கே பாருங்கள், ரெண்டு ஜீவன்கள் மீன் பிடிக்குது. ஆமாம், ஏதாவது பிடிச்சா கறியாவது வச்சு சாப்பிடலாம்னு பார்த்தா ஒன்றும் பிடிச்ச பாடு இல்லை, கடலை தான் போகிறேன் கிட்டடக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேமுக்கு போகலாம். நாங்கள் மட்டும் குளிக்கலாம்னு தான் பிளான் போட்டோம். ஆனால் கூட வந்த ஒரு ஜீவனும் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. சரி, அதையும் குளிப்பாட்டி விட்டு போமேனு சொல்லிட்டு குளிப்பாட்ட போகிறோம். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் மோசம் தான் இந்த டேம் போற வழியில. இங்க அதிகமா பனை மரம் தான் அதிகமா பார்க்க முடியுது. வந்து விட்டோம் கோடி முடியாறு டேம். அச்சாம்பர் ஆப்பு ஒரு வழியா கொடி முடியாறு டேமுக்கு வந்தாச்சு. பைக் அலோடு கிடையாது, ஏட்டில் திண்டுக்கல் பூட்டு வச்சு பூட்டி வச்சுருக்கு. நம்ம இந்த வழியோடய நடந்து போய் தான் ஆகணும். வாங்க இவங்க கூட போகணும். பயணிக்க எவ்வளோ காடு தான் நடந்து போடணும். அவை சுற்றிட்டே இருக்கலாம், ஆனால் வேண்டாம் டேமுக்கு போக வேண்டியது. வாங்க குழந்தை பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். டேமுக்கு போற வழியில தான் நம்ம இருக்கோம். இங்க பாருங்க, பேய் பங்களா சுத்தி அதான் இருக்குது. நைட்ல வரக்கூடிய ஆட்களை பயமுறுத்ததுக்காண்டி அந்த மண்டபம் இருக்குதா என்னவன்னு தெரியல. நிறைய போலாமான்னு தெரியல, கொரோனா லாக்டவுன் வேற. அதனால நம்ம பயப்பில் ஒரு ஆள் அங்கேருந்து ஆள் இருக்காங்க, போய் கேட்டோன்னு போய் அனுப்பி விட்ருவேன். போகலாமா? போய் தான் பார்ப்போமே. ஃபாரஸ்ட் ஏரியா, மலையில் சிங்கம் புலிலாம் இருக்கும். இல்லை, புலி மட்டும்தான் இருக்கும். நம்ம குழம்புக்கு போடுவோம்ல, கொட்டை எடுத்தது, கொட்டை எடுத்தது தான் தெரியுதா. இந்த இடத்துல சைடில் தண்ணி ஓடுது. அநேகமாக டேமில் உள்ள ஒரு தண்ணி தான் இந்த இதோட ஓடுது. ஒரு வழியாக டேம் பக்கத்தில் தெரியுது. தெரியுதா டேம்? டேம் மேலே போ. போயிட்டு திரும்ப போகிற இடம் பூரா கண்ணி வெடியாக வைக்காங்க. என்ன பண்ணதுக்கு, இந்த சைடு ஓடி போனாங்க, இந்த சைடு கேட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் சுற்றி எடுத்து போகணும். நல்லா சுத்த விடுறாங்க நண்பர்களே. அந்த கேட்டை திறந்து வச்சுருக்கலாம். கேட்டையும் பூட்டி வச்சுக்கிட்டு முள்ளையும் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ வழியை காட்டுறாரு. குறுக்கு பாதையில் போகலான்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு வந்தார். இது எம்மா தான் இருக்கணும்னு இல்லை. போ போ, இறங்கி போட்டு வண்டி பதி தானே முதல்ல கதில் கடந்துடாம போட முடியாது. யாருக்குமே நாட்டை தள்ளி போய் தான் கிடைக்கும். நல்லா பாருங்க, யானை சிறுத்தை புலியதான் உள்ளே இருந்து வந்துட போகுது. கால்ல ஒன்றரை மாட்டேன்.
யோ என்னயா அசுரன் படத்துல கூட்டி போற மாதிரி கூட்டி போறீங்க. சரி போ பாப்போம். ஏற்கனவே ஒரு அடி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கேன், என்ன அது கணக்கு வச்சுக்காங்க. இப்படிலாம் உள்ளோட கூட்டிட்டு போவீங்க நினைக்கவே இல்லடா. டேய் ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க தண்ணிக்குள்ளோட கூட்டு வந்து எந்த வழியில வந்திருக்கேன் நீ பாருங்களேன். இவடுகளோட அதான் காட்டுவாசி கூட்டம், இது சரியான காட்டுவாசி கூட்டம். இப்போ நம்ம ஆற்ற கடந்து வந்தாச்சு, அடுத்து மேட்டில் ஏறி ஆகணும். உங்கள் அக்கம் போய் தாங்கலடி நடக்க முடியல கடவுளே. எல்லாம் கெட்டு வைக்கட்டுமா, இங்கே நடந்தே போக முடியல. லிஃப்டாவது வச்சு கொண்டாடினா உள்ள வாசப்படி பூட்டில அடகு. அதான் சொன்னோம்ல நம்ம போகிற இடம் பூரா கன்னி வீடு தான், வேறு எந்த வழியும் செட் ஆகாது. இப்போ நம்ம இதுக்கு மேலோடி தான் தலை ஏறி ஆகணும். தம்பியா பிள்ளைகளா என்ன பண்ணுதியா, கீழே கடந்து என்ன தெரியுதா, மூணு குரங்கும் கீழே தான் கிடக்கு. இந்த படிக்கட்டை வேற ஏறி போனோம், அரை கிலோமீட்டருக்கு. சத்திய சோதனை தான். பிந்தே ஒரு வழியை வந்தாச்சு. கீழே மீன், பெரிய பெரிய மீனாக இருக்குது, பிடிக்க தான் முடியாது. மேலே ஏறியாச்சு, நல்லா மூச்சுவாங்க. போகும்போது இதில் ஏறி போது சறுக்கிட்டு போயிட வேண்டியதான், நடக்கலாம் ஆவியில்லப்பா. பாருங்க நண்பர்களே, டேமுக்கு வந்தோம். இந்த ரெண்டு மலையிலையும் தீப்பிடிச்சு எரியுது, எதனால் என்னன்னு தெரியல. என்னோடய ஃபோனில் வந்து அந்தளவுக்கு ஸூமிங் கிளியராக இல்லை, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே பார்த்துப்பீங்க. இப்போ பாருங்கள் ஸூமிங் பண்ணுறோம், பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக. அது மேகமில் தீ எரிஞ்சிட்ருக்கு. ஆர்பி பிளாக் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.